மாஸ்டர் செஃப் தமிழில் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. இதுதான் சர்ப்ரைஸ் நினைச்சீங்களா? ட்விஸ்ட் இருக்கு. ஐயோ ஜனங்களே, ட்விஸ்ட் இருக்கு. நான் என்ன சொல்லாம தெரியல எனக்கு. பட்டர்ஃப்ளை வழங்கும் மாஸ்டர் செஃப் தமிழ் வரும் சனி மற்றும் ஞாயிறு இரவு 9:30 உங்கள் சன் டிவி. இசை, டீ போட்டிங்களா? வாங்க வயசு பொண்ணு, எவ்வளவு நேரம் தூங்குவீங்க? தூக்கத்துக்கும் வயசுக்கும் என்ன சம்பந்தம் இசை? அடுத்த வீட்டுக்கு வாழ போறோம்னு ஆசைப்பட்ட மட்டும் போதாது, அதுக்கு நம்மள நாமளே தயார்படுத்திக்கணும் இல்லையா? தயார்படுத்துறதுனா? புரியல. இங்க இருக்கிற மாதிரி தான் நான் இங்க இருக்க போறேன். ஓ, போற இடத்துல உனக்கு யாரும் சேவை செய்ய மாட்டாங்க. நீ தான் எல்லாருக்கும் வேலை செய்யணும். அத அப்ப பாத்துக்கலாம். முதல்ல டீயே கொடுங்க. அத்தை உன்னை ரொம்ப சோம்பேறியா வளர்த்திருக்காங்க. என் கூட நீ சென்னைக்கு வா, உன்னை சுத்தமா மாத்தி காட்டுறேன். இசை, என்னை பத்தி கவலையே படாதீங்க. பிரவீன் என்ன நல்லா பாத்துக்குவான். என்கிட்டயே இப்படி பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சு? அந்த அளவுக்கு நான் உனக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கேன்ல. கோவிச்சுக்காதீங்க இசை. உங்ககிட்ட பேசாம நான் இதெல்லாம் யார்கிட்ட பேச போறேன்? பேச தப்பில்ல, ஆனா எல்லாத்துலயும் நான் எடுக்கிற முடிவு தான். சரி, பிரவீன் எழுந்துட்டானா? பிரவீன் ஊருக்கு போயிட்டானே, உங்களுக்கு தெரியாதா? ஊருக்கு போயிட்டானா? எப்ப போனா? என்கிட்ட சொல்லவே இல்ல. அவங்க அம்மாவுக்கு இவனுக்கு அடிபட்டதுன்னு தெரிஞ்சதும் உடனே கிளம்பி போயிட்டான். இவன் தான் அம்மா பிள்ளையாச்சு. போனை கட் பண்ணதும் நான் போறேன்னு கிளம்பிட்டான். அதுக்காக சொல்லிக்காம போவானா? அண்ணன்கிட்ட சொல்லிட்டு தான் போனா இசை. அண்ணன் உங்ககிட்ட சொல்ல மறந்திருக்கும். என்னதான் அவன் சொன்னாலும் இந்த நிலைமையில அவனை அனுப்பியிருக்க கூடாதுல்ல. நான் சென்னைக்கு அவனை கூட்டிட்டு போய் சரி பண்ணி அனுப்பலாம் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப என்ன, நம்ம சென்னைக்கு போனதை போன் பண்ண வர போறான். பிரவீன் மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கை? ரெண்டு பேருக்குமே தான். அவன் நமக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கான் தேவி. அதுக்காக உன்னோட லிமிட் நீ கிராஸ் பண்ணாம ஜாக்கிரதையா இரு, ஓகேவா? சரி சரி. தாய்மா, தாய்மா எந்திரிங்க. ஐயோ, நீங்க எழுந்துக்கலாம், வேண்டாம், உட்காருங்க. தாய்மா, நீங்க ராத்திரி ஃபுல்லா சரியா தூங்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் விடிஞ்சது கூட தெரியாம இன்னும் தூங்கிட்டே இருக்கீங்க. அதெல்லாம் இல்லம்மா, நான் நல்லாதான் தூங்கினேன். உடம்புல புழுக்கம் இருந்தா அசதியில தூக்கம் வந்துடும் தாய்மா. மனசுல புழுக்கம் இருந்தா ஏசியில படுத்தா கூட தூக்கம் வராது. உங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு, ஆனா நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்படி எதுவும் இல்லம்மா, கொஞ்சம் உடம்புக்கு முடியல அதான். சரி தாயம்மா, நான் ஏதோ பேசிட்டு இருக்கேன். இந்தாங்க காஃபியை குடிங்க. அம்மா, நான் போய் முகம் அலம்பிட்டு வந்துடுறேன். பரவாயில்ல, முடியாதவங்க படுக்கையில சாப்பிடுறது தானே பெட் காஃபி. குடிங்க தாய்மா. உங்களை மாதிரியே எனக்கும் இந்த ஊர் கோவிலும் அம்மனும் ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். அம்மா, தனியாவா போ போறீங்க? உங்களோட தான் போகணும்னு நினைச்சேன், ஆனா இந்த நிலைமையில எதுக்கு உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு? அதனால நான் அப்பா கூட போயிட்டு வந்துடுறேன். இசையம்மா ஏன் இப்படி எல்லாம் பேசுறாங்க? நாமளே நம்மள காட்டி கொடுத்துருவோம் போல இருக்கே. கடவுளே, என்ன காப்பாத்துப்பா, நீதான் எனக்கு தைரியத்தை கொடுக்கணும். இங்கதான் இருக்கீங்களா? காலையிலே எழுந்து போனீங்க, எப்ப வந்தீங்க, எங்க போனீங்க? நம்ம தோட்டம் வயல்வெளியெல்லாம் பாத்துட்டு வந்தேன், இப்போ எக்ஸசைஸ். இசை, இன்னைக்கு ஒரு கிளம்பலாமா? ஊருக்கு என்னங்க அவசரம்? இன்னொரு நாள் கூட இருந்துட்டு போலாமே. அதான் திருவிழா, சுந்தர் பிறந்த நாள்ல கொண்டாடியாச்சே, இன்னும் இந்த ஊர்ல என்ன பண்ணணும்? நீங்க பிறந்த வீடு எனக்கு புகுந்த வீடு தானே, நீங்க பிறந்த ஊரு எனக்கு புகுந்த ஊர் மாதிரி. இந்த ஊர்ல நான் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு.
என்ன விட இந்த ஊர்ல நீதான் எல்லார்கிட்டயும் நல்லா பழகி வச்சிருக்கிய. இன்னும் நிறைய பழகி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. சரியா, அதெல்லாம் விடுங்க விஜய். நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? 5th வரைக்கும் இங்க இருக்கிற ஸ்கூல்ல தான் படிச்சேன். நான் படிச்ச ஸ்கூல்ல பார்த்தா நீயே சிரிப்ப. ஏன் அப்படி சொல்றீங்க? பெரிய சிட்டில மிகப்பெரிய காலேஜ்ல படிச்சாலும் அரிச்சுவடி படிச்ச ஆரம்ப பள்ளி தான் எப்பவுமே உயர்ந்தது, தெரியுமா உங்களுக்கு? நீ சொல்றது கரெக்ட் தான் இசை. ஒருத்தன் எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் அது இங்க இருந்து தானே ஆரம்பிக்குது. இப்ப என்ன, நான் படிச்ச ஸ்கூல பாக்க போறியா? கோயிலுக்கு போறேன். வரும்போது உங்க ஸ்கூலையும் பாத்துட்டு வரலான்னு. உனக்கு போர் அடிக்க போதோ இல்லையோ, சாமிக்கு போர் அடிக்க போது. சாமிய கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடுமா? இப்படி எல்லாம் பேச கூடாது. இப்போ உங்களை கூப்பிட்டா நீங்க ஏதாவது சொல்லுவீங்க தான். நான் அப்பா கூட போறேன். ஓஹோ, அவரையும் உன்னோட சேர்த்துக்கிட்டியா? சரி சரி, சீக்கிரம் போயிட்டு வாங்க. நாங்க வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் ஆகும். டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். மத்ததெல்லாம் தேவி பாத்துப்பா. புருஷனுக்கு சாப்பாடு போடாத அளவுக்கு பக்தி உன்னை இழுத்துட்டு போதில்ல. எல்லாம் உங்களுக்காக தானே? எனக்காகவா? ஆமா, இவ்ளோ பொறுப்புள்ள அழகான புருஷனை கொடுத்தது இந்த பக்தி தானே? அப்படின்னா இந்த அழகு தேவதைய எனக்கு கொடுத்தது யாரு? நான் கோயிலுக்கு போன விஜய். கோயிலுக்கு போறேன்னு சொல்றல, இங்க பாருங்க விஜய், சுந்தர் தூங்கிட்டு இருக்கான். எழுந்து கேட்டா நான் மட்டும் கோயிலுக்கு போனேன்னு சொல்லுங்க. ஏன் போய் சொல்லணும்? தாத்தா கூட கோயிலுக்கு போனேன்னு சொன்னீங்கன்னா பால் கூட குடிக்காம உங்களைதான் தொந்தரவு பண்ணுவான். நீங்க தேவையில்லாம அப்புறம் டென்ஷன் ஆகணும். நீ மட்டும் எப்படி முன்கூட்டியே யோசிக்கிற? இதுக்கெல்லாம் உட்கார்ந்தா யோசிப்பாங்க. சுந்தரோட பிடிவாத குணம் உங்களுக்கு தெரியாதா? அவன் யாரோட புள்ள? சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க, ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. அப்பா கீழே வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, நான் வரேன். ஷோ, போற போக்க பார்த்தா நம்மளே மாத்திட்டு வா போல இருக்கு. எந்த கோயிலுக்குமா போறோம்? திருவிழா நடந்த கோயிலுக்கு தானே? உண்மையிலேயே பெரிய சக்தி வாய்ந்த தெய்வம்மா. தத்ரூபமா வந்து இவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து உன்னை காப்பாத்துச்சு பாத்தியா? இப்ப அந்த அம்மன் தான்ப்பா என்ன பெரிய குழப்பத்துல கொண்டு போய் விட்டு இருக்க. என்னமா சொல்ற, என்ன குழப்பம் இசை? என்னன்னு சொல்லுமா? நீ சொன்னா தானே நான் ஏதாவது சொல்யூஷன் சொல்ல முடியும். முடிவு தெரியாத ஒரு விஷயத்த உன் மனசுல போட்டு குழப்பிக்காத, அது நல்லதுக்கு இல்ல. அப்பா இதுவரைக்கும் உங்கூட இல்ல, இப்பதான் உங்கூட இருக்கேன்ல. என்னன்னு சொல்லுமா, அப்பதான் உன் மனசு லைட் ஆக்கிக்க முடியும். அதுதான்ப்பா நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். எனக்கு நீங்க சொல்யூஷன் சொல்றதை விட இப்ப நான் சொல்ல போற அந்த விஷயத்தை நீங்க வேற யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. அவ்வளவு பெரிய விஷயமா? சரிம்மா, யார்கிட்டயும் சொல்லல, விஷயத்தை சொல்லு. என் மேல சத்தியம் பண்ணுங்கப்பா. இசை, அப்பா மேல உனக்கு நம்பிக்கை இல்லையாமா? உங்களை நம்பிதானப்பா உங்ககிட்ட சொல்லணும்னு கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன். அப்புறம் ஏமா சத்தியம் பண்ண சொல்றேன்?